வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான சுற்றறிக்கை இல்லைன்னா ஆர்டர்னு சொல்லலாம், இல்லைன்னா ஒரு உத்தரவு வந்து வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் வந்து வெளியிட்டிருக்காரு. அதை பற்றி படிக்க போகிறோம், அந்த சுற்றறிக்கையும் படிக்க போகிறோம். இது எதற்காக அப்படின்னா, மக்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கு இந்த சுற்றறிக்கை ஒரு நல்ல தீர்வாக இருக்கும். அதாவது, போலி பத்திரங்களை மோசடி பத்திரங்களை ரத்து செய்வதற்கு மக்கள் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, நாங்கள் வந்து மாவட்ட சார் பதிவாளர் அலுவலகத்துக்கு போனால் போதுமா, இல்லை மண்டலம் கண்ட்ரோலில் இருக்கிறவங்க நான் மண்டல சார் பதிவாளர் அலுவலகத்துக்கு சென்றால் மோசமாக பதியப்பட்ட இல்லை மோசடி செய்யப்பட்ட போலி பத்திரங்களை ரத்து செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் நீதிமன்றம் போகாமலே ரத்து பண்ண முடியுமா, மாவட்ட சார் பதிவாளர் அலுவலகம் இல்லைனா மண்டல கண்ட்ரோலில் உள்ளவங்க மண்டல சார் பதிவாளர் அலுவலகத்தில் ரத்து செய்ய முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதற்காகத்தான் இந்த சுற்றறிக்கை வந்து வெளியிடப்பட்டிருக்கிறது. அதாவது, ஒவ்வொரு மாவட்டத்திலும் உள்ள மாவட்ட தலைமை சார் பதிவாளர் அலுவலகத்திலும், மண்டலம் கண்ட்ரோலில் வரக்கூடிய பகுதிகளுக்கு மண்டல தலைமை சார் பதிவாளர் அலுவலகங்களிலும் வாரந்தோறும் திங்கட்கிழமையன்று சிறப்பு முகாம் நடத்த வேண்டும் என்றும், இந்த சிறப்பு முகாம் மக்கள் குறை தீர்க்கும் சிறப்பு முகாமாக இருக்க வேண்டும் என்று கூறியுள்ளார். இந்த மக்கள் குறை தீர்க்கும் சிறப்பு முகாம்னா என்ன அப்படின்னா, பத்திரப்பதிவில் ஏற்பட்ட பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய குறை தீர்ப்பு முகாமாக இருக்க வேண்டும். அதாவது, போலி பத்திரங்கள், மோசடி பத்திரங்கள், பவர் பத்திரத்தில் ஏற்பட்ட மோசடிகள், இரட்டை ஆவணம், அதற்கு பிறகு குடும்ப சொத்தில் ஏற்பட்ட போலி பத்திர பிரச்சனைகள், பத்திரத்தில் உள்ள பிழைகள், பத்திரத்தினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு இந்த சிறப்பு முகாமை பொதுமக்கள் பயன்படுத்துமாறும், இந்த சிறப்பு முகாமை திறன்பட நடத்துமாறும் பத்திரப்பதிவுத்துறை தலைவருக்கு வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் வந்து உத்தரவிட்டிருக்கார். இந்த உத்தரவை ஏன் அவர் கொடுத்துருக்காரு அப்படின்னா, பத்திரப்பதிவுத்துறை தலைவர் வந்து வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சருக்கு ஒரு ரெக்வஸ்ட் வந்து கொடுத்துருக்காரு. என்ன கொடுத்துருக்காரு அப்படின்னா, மக்கள் வந்து இந்த பத்திரத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு வந்து பத்திரப்பதிவுத்துறை தலைவர் அலுவலகத்துக்கு நாடுறாங்க, இதனால் பத்திரப்பதிவுத்துறை தலைவர் அலுவலகத்தில் உள்ள மற்ற வேலைகள் பாதிக்கப்படுது, இதனால் வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் அவர்களுக்கு பதிவுத்துறை தலைவர் வந்து என்ன ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னா, மாவட்ட சார் பதிவாளர் அவர்களுக்கும் மண்டல சார் பதிவாளர் அவர்களுக்கும் இந்த பத்திரப்பதிவு ரத்து செய்வதற்கான அதிகாரத்தை கொடுக்க வேண்டும் என்றும் வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சருக்கு பதிவுத்துறை தலைவர் வந்து ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காரு. அதை ஏற்றுக்கொண்ட வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் வந்து 27/10/2021 அன்று சிறப்பு ஆலோசனை கூட்டத்தை அவரது தலைமையின் கீழ் நடத்தினார். இந்த கூட்டத்தில் பதிவுத்துறை தலைவர், பதிவுத்துறை துணைத் தலைவர்கள், மாவட்ட சார் பதிவாளர்கள், மண்டல சார் பதிவாளர்கள், லோக்கல் சார் பதிவாளர்கள், அரசு பணியாளர்கள் கலந்து கொண்டனர். இந்த ஆலோசனை கூட்டத்தின் முடிவில் மாவட்ட சார் பதிவாளர்களும் மண்டல சார் பதிவாளர்களும் வாரந்தோறும் திங்கட்கிழமையன்று மக்கள் குறை தீர்க்கும் சிறப்பு முகாம் நடத்த வேண்டும் என்றும், இந்த சிறப்பு முகாமில் மக்கள் பத்திரப்பதிவிற்காக கொண்டு வரும் குறைகளை பெற்றுக்கொண்டு அவர்களுக்கு தீர்வு கொடுக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டுள்ளார். ஸோ அந்த சுற்றறிக்கையை வந்து நம்ம படிப்போம். படிச்சுட்டு திங்கட்கிழமை வந்து நம்ம எத்தனை மணிக்கு போகணும், நம்ம மனுக்களுக்கு வந்து எவ்வளவு நாட்களுக்குள்ளே பதில் தரணும் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். அந்த சுற்றறிக்கையை படிக்கும் போதே உங்களுக்கு புரியும். இதுதான் வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சரின் கீழ் நடத்தப்பட்ட ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு தமிழக அரசு வெளியிட்ட சுற்றறிக்கை. இந்த சுற்றறிக்கையில் நிறைய விஷயங்கள் இருக்குது, நான் வந்து ஹைலைட் பண்ணியிருக்கிறேன். அதுதான் வந்து திங்கட்கிழமை நடத்த வேண்டும் சிறப்பு முகாம், மக்கள் குறை தீர்ப்பு சிறப்பு முகாம் நடத்த வேண்டும் என்றும், மக்களுக்குள்ள பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும், பத்திரத்தில் உள்ள பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் என்று வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் கூறிய விவரங்கள் அதில் தான் இருக்குது. ஸோ அதை நம்ம தெளிவாக படிப்போம் வாங்க. இந்த சுற்றறிக்கையின் PDF வடிவத்தை நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்கில் தரேன், படிக்க விரும்புகிறவங்க படிச்சுக்கோங்க. நான் ஹைலைட் பண்ணியிருக்கதை படித்தாலே இந்த சிறப்பு முகாம் பற்றி உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போ நான் படிக்கிறேன், கேளுங்க. போலி ஆவணப்பதிவு மற்றும் ஆள்மாறாட்டம் தொடர்பான பிரிவு 68 உட்பிரிவு 2 கீழான விசாரணைகள் குறித்து மாண்புமிகு அமைச்சர் அவர்களால் சீராய்வு செய்யப்பட்டது. இவ்விசாரணைகளை அனைத்து துணை பதிவுத்துறை தலைவர்கள் மற்றும் மாவட்ட சார் பதிவாளர்கள் விரைந்து மேற்கொண்டு பொதுமக்களின் துயர் தீர்க்கும் வண்ணம் ஆணைகளை பிறப்பிக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டது. போலி ஆவணப்பதிவு இல்லை ஆள் மாறாட்டம் பண்ணி ஒரு பத்திரப்பதிவு நடந்திருந்துச்சு அப்படின்னா, இதை வந்து விசாரணை செய்யக்கூடிய அதிகாரத்தை வந்து துணை பதிவுத்துறை தலைவர்களுக்கும் மாவட்ட பதிவாளர்களுக்கும் வந்து பதிவுத்துறை அமைச்சர் வந்து கொடுத்துருக்கிறார், அதை தான் உத்தரவிட்டிருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த பாக்ஸை படிப்போம் வாங்க. மேலும், பொதுமக்கள் சொத்து பதிவு தொடர்பான புகார்களை சென்னையில் உள்ள பதிவுத்துறை தலைவர் அலுவலகத்திற்கு வந்து அளிப்பதற்குள்ள சிரமங்களை தவிர்க்கும் பொருட்டு நேரடியாக அளிக்க ஏதுவாக வாரந்தோறும் திங்கட்கிழமைகளில் பதிவு குறை தீர்க்கும் முகாம் 9 பதிவு மண்டலங்களிலும் மற்றும் 50 பதிவு மாவட்டங்களிலும் 11/10/2021 முதல் செயல்பட்டு வருகிறது. ஞாபகத்தில் வச்சுங்க, 11/10 ஆரம்பிச்சிருச்சு,
தெரியாதவங்க இனிமேல் திங்கட்கிழமையில் நடக்கக்கூடிய சிறப்பு முகாம் வந்து உங்கள் மாவட்ட தலைமை சார்பதிவாளர் அலுவலகத்துக்கு போகணும். உங்கள் மண்டலத்தில் இருந்தீங்க அப்படின்னா மண்டல தலைமை சார்பதிவாளர் அலுவலகத்திற்கு போகணும். லோக்கலில் உள்ள உங்கள் ஏரியாவில் உள்ள சார்பதிவாளர் அலுவலகத்துக்கு போகக்கூடாது. அங்கே வந்து சிறப்பு முகாம் நடக்காது. தலைமை சார்பதிவாளர் அலுவலகம் உங்கள் மாவட்டம் இல்லைனா மண்டலத்துக்கு போகணும். இக்குறை தீர்க்கும் முகாம்களில் 27/10/2021 வரை 979 மனுக்கள் பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்டு அதில் 197 மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளது. சூப்பராக சொல்லிட்டாங்களே. ஸோ பத்திரத்தில் யாரோ உங்களை ஏமாற்றிருக்காங்க, பிரச்சனை இருக்குது, மோசடி நடந்திருக்கு, போலியாக ஒரு மோசடியாக உங்கள் இடத்துக்கு பத்திரம் பண்ணியிருக்காரு, இல்லை வில்லங்கச்சான்றிதழ் ஏதோ பிரச்சனை இருக்குது, இல்லை பத்திரத்தில் பிழை திருத்தணும், இந்த மாதிரி பத்திரத்தில் ஏற்படக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் நீங்கள் இந்த திங்கட்கிழமை நடக்கக்கூடிய சிறப்பு முகாம் சென்று பத்திரப்பதிவுத்துறை அலுவலகத்தில், அதுவும் குறிப்பாக மாவட்ட தலைமை சார்பதிவாளர் அலுவலகத்திலும் மண்டலம் கண்ட்ரோலில் வரக்கூடிய பகுதிக்கு மண்டல தலைமை சார்பதிவாளர் அலுவலகத்திற்கும் சென்று நீங்கள் பயன்பெறலாம், அதாவது சரி செய்யலாம். அடுத்து 782 மனுக்கள் நடவடிக்கையில் உள்ளது. நிலுவையில் உள்ள மனுக்களுக்கு விரைந்து நடவடிக்கை மேற்கொண்டு தீர்வு காணப்பட வேண்டும் என மாண்புமிகு வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் அவர்களால் அறிவுறுத்தப்பட்டதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த சுற்றறிக்கை நமக்கு சொல்கிறது என்ன அப்படின்னா, பத்திரத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்குது, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, வாரந்தோறும் திங்கட்கிழமை ஒவ்வொரு மாவட்டத்திலும் உள்ள மாவட்ட தலைமை சார்பதிவாளர் அலுவலகத்திலும் மண்டலம் கண்ட்ரோலில் வரக்கூடிய பகுதிகளுக்கு மண்டல சார்பதிவாளர் அலுவலகத்திலும் திங்கட்கிழமை வந்து சிறப்பு முகாம் நடைபெறும். இந்த சிறப்பு முகாம் வந்து காலை 10 மணி முதல் 1 மணி வரை நடைபெறும். இந்த சிறப்பு முகாமில் உங்களுக்கு பத்திரத்தில் எந்த பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் போய்ட்டு மனு கொடுக்கலாம். நீங்கள் கொடுத்த மனுவிற்கு 15 நாட்களுக்குள்ளே வந்து அந்த மாவட்ட சார்பதிவாளர்களோ மண்டல சார்பதிவாளர்களோ பதிலளிக்க வேண்டும். ரொம்ப அர்ஜென்ட் கேஸாக இருந்துச்சு அப்படின்னா 2 நாட்களுக்குள்ளே பதிலளிக்க வேண்டும். போலி பத்திரம், மோசடி பத்திரம், இந்த டபுள் பத்திரம், இரட்டை ஆவணம், பவர் பத்திரத்தினால் கொடுக்கப்பட்ட போலி பத்திரங்களுக்கு வந்து குறிப்பிட்ட டைம் எடுத்துகிட்டு உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கண்டிப்பாக கொடுக்கணும், கால அவகாசம் எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி பதிவுத்துறை அமைச்சர் வந்து சொல்லியிருக்காரு. இந்த சிறப்பு முகாமில் கொடுக்கப்படும் அனைத்து மனுக்களுக்கும் வந்து தீர்வு கொடுக்கணும்னு பதிவுத்துறை அமைச்சர் வந்து சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த போலி பத்திரம், மோசடி பத்திரங்களுக்கு மட்டும் கொஞ்சம் கால அவகாசம் எடுத்துக்கொண்டு விசாரணை செய்துவிட்டு தீர்வு சொல்லலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சிறப்பு முகாமில் அதிகமாக புகார் மனுக்கள் வரக்கூடிய பதிவு அலுவலகங்களை பதிவுத்துறை தலைவர் வந்து அவரும் விசாரணை செய்வேன், ஏன் இந்த பிரச்சனை வருதுன்னு சொல்லியிருக்காரு. அது மட்டுமல்லாமல் பதிவுத்துறை துணைத் தலைவர்கள் வந்து மாதந்தோறும் இந்த சிறப்பு முகாம் பற்றி அறிக்கையை ரெடி பண்ணி அதை வந்து பதிவுத்துறை தலைவருக்கு கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து பத்திரத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்குது, மோசடி நடந்திருக்கு, பிரச்சனை நடக்குது, உங்கள் குடும்ப சொத்தை வேறு ஒருவருக்கு எழுதி கொடுத்துட்டாரு, இல்லை பத்திரத்தில் வந்து பிழை திருத்தம் பண்ணணும், சர்வே நம்பர் பிழை இருக்குது, வில்லங்கச்சான்றிதழ் தவறுதலாக என்ட்ரி ஆயிடுச்சு, இல்லை ஒருத்தர் பட்டா வச்சு என் பேரில் என்னோடய இடத்துக்கு வந்து பத்திரம் பண்ணிட்டார், அந்த மாதிரி பத்திரத்தில் என்ன பிரச்சனை இருந்தாலும் திங்கட்கிழமை சிறப்பு முகாமை நீங்கள் வந்து பயன்படுத்தலாம். நீதிமன்றம் போக தேவையில்லை, இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள்.